ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பழைய காலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் ரியல் ஹிஸ்ட்ரி மிஸ்டர் வாட்ஸன் இங்கே வாருங்கள் உங்களை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு குரல் யாருடைய குரல்னு கேட்குறீங்களா நம்ம அலெக்சாண்டர் கிரகம்பிளுடைய குரல் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அலெக்சாண்டர் கிரகமில் படைத்த முதல் டெலிஃபோனில் நடந்த உரையாடல் அதாவது மார்ச் பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது படைப்பை மேதைக்கு ஆக்க உணர்வு ஒரு சதவீதம் வேர்க்கும் உழைப்பு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் என்பார்கள் நமது வாழ்க்கையில் ஒரு பொருள் எவ்வளவு அத்தியாசமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த பொருளை இல்லாத உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்த்தால் போதும் உதாரணத்திற்கு தொலைபேசி இல்லாத உலகை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு அலுவலக அலுவலக மேசையிலும் அதன் கண்டுபிடிப்பாளர் நினைவு சின்னமாக வீற்றிருக்கின்றன தொலைபேசிகள் அந்த உன்னத கருவியை உலகிற்கு தந்தவர் அலெக்சாண்டர் கிரஹம்பல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி ஸ்காட்லாந்தில் எடென்பர்க் நகரில் பிறந்தார் அலெக்சாண்டர் கிரகம்பல் சிறு வயதிலிருந்தே கிரகம்பல் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டினார் கல்வியை முடித்த பிறகு அவர் காது கேளாதோருக்கும் வாய்ப்பேச முடியாதோருக்கும் கற்பிப்பதில் அதிக கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் கனடாவுக்கு சென்ற பெல் அங்கும் காது கேளாதோருக்கும் பேச முடியாதோருக்கும் கற்பித்தார் பின்னர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த பெல் அங்கு காது கேளாதோருக்கு சிறப்பு பள்ளி ஒன்றை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றில் பாஸ்டின் பல்கலைக்கழகத்தில் பெல்லுக்கு பேராசிரியர் தகுதியும் கிடைத்தது அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஆர்வம் கொண்டிருந்த பெல் தனது ஓய்வு நேரங்களில் ஏதாவது சோதனை செய்து கொண்டே இருப்பார் காது வாய் பேச முடியாததற்கும் நிறைய செய்ய வேண்டும் என்று ஒன்றுதல் தொலைபேசி என்ற உன்னத கருவியை கண்டுபிடிக்க அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒருவர் பேசுவதை மின்சக்தி மூலம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா என்று ஆராயத் தொடங்கினார் தனது உதவியாளர் வாட்சன் என்பவருடன் சேர்ந்து பெல் சோதனைகளில் ஈடுபட்டார் பெல் வீட்டில் மேல் அறையிலும் வாட்ஸன் கீழ் அறையிலும் இருந்து கொண்டு கம்பி வழியில் ஒருவர் இன்னொருடன் பேச முடியுமா என்று பல்வேறு முறைகளில் சோதனை செய்து பார்த்தனர் அவர்களது முயற்சிகள் இரவும் பகலுமாக என்று நாள் கணக்கில் தொடங்கின ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பத்தாம் என்று மதிய வேலை கீழிருந்து கீழறையிலிருந்து வாட்சன் காதில் கருவியை வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் திடீரென்று அந்த கருவியில் குரல் கேட்க தொடங்கியது பெல்லின் குரல்தான் திரு வாட்ஸன் தயவு செய்து இங்கே வாருங்கள் நான் உங்களை பார்க்க வேண்டும் வாட்சன் பெல் பேசியதை தெளிவாக கேட்க முடிந்தது வேப்பை அடக்க முடியாத வாட்சன் கருவியை கீழே போட்டுவிட்டு ஒரு பள்ளி சிறுவனைப் போல துள்ளி குதித்து மேல் மாடிக்கு ஓடி பெல்லிடம் விஷயத்தை சொன்னார் பெல்லின் பல நாள் கனவு நினைவானது அதே ஆண்டு பெரடாஸ்பேலியாவில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் தனது கண்டுபிடிப்பை காட்சிக்கு வைத்திருந்தார் பெல் பெரும்பாலானோர் அதனை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் பிரேசிலின் மன்னர் டான் பென்ட்ரோ கருவியை காதலித்து சோதித்தார் மறுமணியில் பெல் அவர்கள் டு டு பி பி ஆர் நாட் என்ற ஷேக்ஸ்பியரின் வரிகளை வசித்தார் அதனை தெளிவாக கேட்டு அதிசயத்த மன்னர் மை காட் பீட்ஸ் என்று நம்ப முடியாமல் கூறினார் அதன் பிறகு அந்த காட்சியில் பெல்லின் கண்டுபிடிப்புகள் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது அதே காலகட்டத்தில் வேறு சிலரும் தாங்கள்தான் தொலைபேசியை கண்டுபிடிப்பதாக கூறிக்கொண்டனர் அதனால் பெல் பல முறை நீதிமன்றத்துக்கும் செல்ல வேண்டியதாயிற்று ஒவ்வொரு முறை வழக்கிலும் பெல்லிக்கு வெற்றி கிடைத்ததும் உண்மை அலெக்சாண்டர் கிரகமில் தான் தொலைபேசியை கண்டுபிடித்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது அதன் பின்னர் பெல் வேறு சில கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தினார் ஆனால் தொலைபேசி தான் அவரது பெயரை சொல்லும்படியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் பிறந்த எடன்பெர்க் நகருக்கு வந்தபோது அந்த நகரம் பெல்லை கவர்வித்தது இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தனது ஐந்தாவது வயதில் பெல் கனடாவில் காலமானார் அவர் நினைவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவரது கடைசி காலத்தில் அவரது கண்டுபிடிப்பான தொலைபேசி உலகம் முழுவதும் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டதை காணும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது ஆனால் தான் கண்டுபிடித்த தொலைபேசியை அவரே வெறுத்ததாகவும் ஆச்சரியமான செய்தி ஆம் பெல்லின் இறுதி காலங்களில் கிராமத்து வீட்டில் அவர் சோதனைகளில் ஈடுபட்ட போது தொலைபேசி தொல்லையாக கருதி அதை செயல்படாமல் ஆக்கியதாக ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கிறது அலெக்சாண்டர் பிள்ளை மிகச்சிறந்த மனிதராக வர்ணிக்கின்றனர் ஆசிரியர்கள் உதவி தேவைப்பட்டோருக்கு எப்போதுமே மறுக்காமல் தன்னால் இயன்ற உதவிகளை செய்திருக்கிறார் காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாதோர் நலனில் அவர் அதிக அக்கறை காட்டினார் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பெல் நேபெல் ஹேபட் என்று காது கேளாத பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் தொலைபேசியின் தந்தை கிரகம்பெல் இறந்தபோது வட அமெரிக்கா முழுவதும் அவருக்கு வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தினர் பெல்லின் இறுதிச் சடங்கின் போது வட அமெரிக்காவில் இருந்து அனைத்து தொலைபேசிகளும் சில நிமிடங்களுக்கு பயன்படுத்தப்படாமல் தங்கள் மரியாதையை செலுத்தினர் அமெரிக்கர்கள் தொலைபேசி நமக்கு தந்ததன் மூலம் உலகை ஒரு குக்கிரமாக கிராமமாக சுருக்கிய பெருமை அலெக்சாண்டர் கிரகம் சேரும் உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் என்று ஒரு பட்டியல் போட்டால் அதில் தொலைபேசிக்கு நிச்சயம் ஒரு இடம் உண்டு உடல் குறை உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பெல்லின் உயரிய எண்ணமே அந்த மாபெரும் கண்டுபிடிப்பை நிகழ்த்த அவருக்கு உதவியது உயரிய எண்ணங்கள் தான் நம்மை உயர்த்தும் என்பதில் இந்த உயர்வால் நாம் விரும்பும் மானமும் வசப்படும் என்பதுதான் அலெக்சாண்டர் கிரகப்பெல் நம் காதுகளில் சொல்லும் செய்தியாக இருக்கிறது நன்றி ஒலி நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வால்னூலி சிங்கப்பூர் அந்த நிகழ்ச்சியிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ 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 பாய் பாய்